ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் ஊராட்சி என்பது பெருந்தொகையான மக்கள் வாடக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஊரில் ஆரம்ப சுகாதார நிலையம் போதிய வசதிகள் அற்று இருக்கின்ற காரணத்தினால தேவைக்கு வரக்கூடிய நோயாளிகள் உரிய நிவாரணத்தை பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதாக இந்த ஊர் மக்கள் கருதுகிறார்கள். எனவே தமிழக அரசு புதுமடத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நானும் அங்கு சென்று பார்வையிட்டேன். அதிலே மிக முக்கியமாக நோயாளிகள் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருவதற்கு ஆட்டோவுக்கு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால வேறு பகுதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள், துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இது விஷயத்தில் கவனம் எடுத்து புதுமடத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவமனை வரை பேருந்து வசதி செய்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே தனியார் மினி பேருந்துகள் இந்த பகுதியிலே செல்வதற்கான அனுமதியை பெற்றிருந்தாலும் அவர்கள் சேவையை இங்கு வழங்காத காரணத்தினால் மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே புதுமடத்தில் இருக்கக்கூடிய +2 வரை இருக்கக்கூடிய இந்த அரசினர் பள்ளிக்கூடத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயில்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறந்த எண்ணிக்கையாகும். ஏனென்று சொன்னால் அரசு பள்ளிக்கூடத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கால சூழல் பரவலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊரில் இந்த அரசாங்கத்துறை பள்ளிக்கூடத்தில் +2 வரை படிப்பதில் எல்லா தரப்பு மக்களும் ஆர்வம் காட்டுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் அதிகமாக பயிலக்கூடிய ஒரு சூழலில் பெண்கள் தனியாக வகுப்பறை கட்டணங்களோடு கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஊரைச் சேர்ந்த தன்வந்தர்கள் 5 ஏக்கர் வரை நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இந்த கட்டிடம் இயங்கினால் பெண் பிள்ளைகளுடைய கல்வி சேர்க்கை மிக அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இந்த ஊரில் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் பெண்களுடைய சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கோரிக்கையை இந்த ஊர் மக்கள் வைக்கிறார்கள். 2017 இதற்கான முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டும் உரிய நடவடிக்கை இல்லாமல் அரசு அதிகாரிகள் இந்த விஷயத்தில் காலம் தாழ்த்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கடுமையாக இருக்கிறது. நாங்கள் இதை மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்கின்றோம். இதற்கு பிறகும் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் ஒரு 3 மாத கால அவகாசத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து தரப்பு பொதுநல அமைப்புகளையும் ஒன்று திரட்டி மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஒரு பெருங்கொண்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட அறிவுறுத்த அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.